ஹாய் கைஸ், நம்ம இன்னைக்கு பாலக்காடு வழியாக ஒரு சின்ன விளாக் போடலான்னு போயிட்டு இருந்தோம். அப்படியே பார்த்தோம்னா இந்த இடத்துல ஒரு செம்மன் கோட்டை மாதிரி இருந்தது. என்னடா அப்படின்னு பார்த்தா காந்தியடிகளின் தேசபக்தி கோட்டைன்னு ஒரு இடம். இது கோயம்புத்தூர் பாலக்காடு ரோட்டில் தான் இருக்குது. வீக்கெண்டு வந்து இந்த இடத்துல சுற்றி பார்க்கலாம். நிறைய விஷயங்கள் வச்சுருக்கிறாங்க, அதெல்லாம் அவங்கள பார்த்து நாம் சோழ தேசம் நோக்கி பிரயாணிக்க உள்ளோம். வந்து கரெக்டாக எந்த இடத்துல லொக்கேட் ஆகிருக்குதுன்னா, காய்ஸ் பாலக்காடு போகிற ரோட்டில் நீங்கள் வந்துட்டு காக்கா சாவடி போகிற பக்கம் உங்களுக்கு கரெக்டாக இந்த இடம் லொக்கேட் ஆகிருக்குது. நான் உங்களுக்கு இதில் உள்ள என்னென்ன போட்டிருக்கிறாங்க, என்னென்ன இருக்குதுன்னா உங்களுக்கு ஃபுல்லாக முழுசாக காட்டுற காய்ஸ், முழுசாக வீடியோ பண்ணுங்க. வேற ஒரு பிளானில் போயிட்டு இருந்தோம், ஆனால் இவ்வளோ பெரிய இது செட்டிங்ஸ் எல்லாம் போட்டுட்டு இது நம்ம கோயம்புத்தூருக்குள்ள இதுதான் பாருங்கள் காய்ஸ். நீங்கள் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா மறக்காமல் இந்த இடத்துல ஒரு பார்க்கலாம். இது வந்துட்டு ஃபுல்லாக நல்லா இன்னும் கொஞ்சம் கைடன்ஸ் வேலையெல்லாம் நடந்துகிட்டு இருக்கு காய்ஸ். உள்ள நிறைய கொத்தனார் வேலை செய்கிறாங்க, அந்த வேலை இந்த வேலையெல்லாம் செஞ்சுட்ருக்குறாங்க. அதுதான் நமக்கு என்ட்ரன்ஸு. நம்ம இது செருப்பு கழட்டி விட்டுட்டு தான் காய்ஸ் போவோம். நீங்கள் வரமாதிரிதான் நம்ம இங்கே செருப்பியை கழட்டி விட்டுட்டு ஸோ காய்ஸ் இங்கே பாருங்கள். டேரெக்டாக உங்களுக்கு எந்த இடம் தெரியுங்களா, ஆப்போசிட்டில் ஒரு பங்க் இருக்குது. நான் உங்களுக்கு கரெக்டான லொக்கேஷன் வந்துட்டு உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன் காய்ஸ். இங்கே பாருங்கள், எல்லாம் கட்டிகிட்டு இருக்கிறாங்க. இன்னும் கட்டுமான பணியெல்லாம் நடந்துருக்குது. வா, நாய் கடிச்சிருப்பு நாய். செம்ம மஞ்சள் தோட்டம், இன்னும் நல்லா வேலை முடியும்னா வெறித்தனமாக இருக்குது. கோயம்புத்தூருக்குள்ள இது ஒரு பெரிய ஒரு இதாக மாறப்போகும்னு நினைக்கிறேன். வேற லெவல், வேற லெவல் எதிர்பார்க்கல காய்ஸ். செம்மையான விஷயம் ஒன்று எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்கிறோம். இந்த விஷயத்தையும் பார்த்துட்டு நீங்கள் குழந்தைங்க கூப்பிட்டு வந்துட்டு என்ட்ரி காசெல்லாம் இது இல்லை, ஃப்ரீ தான். முழுக்க முழுக்க ஃப்ரீ. நம்ம இடம் சுத்தமாக வச்சுக்கோங்க காய்ஸ். இப்போ தான் ஓப்பன் பண்ணியிருக்கிறாங்க. நம்ம இடம் சுத்தமாக வச்சுக்கலாம். அற்புதமான விஷயமெல்லாம் நிறையா இருக்குது காய்ஸ். உங்களுக்கு வேறு லெவலாக எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம் பாருங்கள். இங்கே பாருங்க, ஃபஸ்ட்டு உமன் ஆஃப் சீஃப் மினிஸ்டர் ஆஃப் உத்தரப்பிரதேஷ் சுஜாதா கிருப்பல் பாஸ் நிறைய போட்டோ இருக்குது நண்பர்ல. பாருங்க, ரொம்ப நம்ம ஊர்ல இப்படி ஒரு இடம் இருக்குது நமக்கே இப்பதான் தெரியுது நண்பர்ல. வேற லெவல். நமது தேசம் நாளைய தலைமுறையாகும் நலமுடன் காப்பாற்றப்படும் காய்ஸ். இங்க பாருங்க, நம்மளோட டாக்டர் அம்பேத்கர் அவரோட போட்டோ இருக்குது. ஃபாதர் ஆஃப் இந்தியா தலைவர், அதுக்கப்புறம் சுவாமி விவேகானந்தர் எல்லா போட்டோ இருக்குது. காய்ஸ் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ், அதுக்கப்புறம் லாலா லாஜ்புட் ராய் அவர்கள், அதுக்கு நிறையா பேர் இருக்குது நண்பரில். வேற லெவல். இங்கே பாருங்கள் எவ்வளோ ஃபோட்டோஸ் வச்சுருக்கிறாங்கன்னு வேலை நடந்துட்டு இருக்குது நண்பரில். எனக்கு இங்கே உள்ளே வந்தோம்னே ஒரு அரண்மனை ஃபீல். இங்கே பாருங்கள் காய்ஸ், இது ஒரு டிராயிங்கு காய்ஸ். இங்கே பாருங்கள் காய்ஸ், அந்த காலத்தில் எவ்வளோ துல்லியமாக ஓவியம் வரைஞ்சிருக்கிறாங்க. அந்த காலத்து ஃபோட்டோன்னு தான் நினைக்கிறேன். பகதூர் சஹா சஃபார் அவரோட ஃபோட்டோ, நிறையா ஃபோட்டோ இருக்குது காய்ஸ். நம்ம இதுக்குள்ளே வர்றதுக்கு ஒரு அரண்மனை ஃபீலிங்காக இருக்குது காய்ஸ். அவர் ஹைஜீனிக்காக இருக்குது. நீங்கள் வந்தாலும் தயவு செஞ்சு அசுத்தம் மட்டும் பண்ணிடாதீங்க. எந்த பிளாஸ்டிக் பொருளும் நீங்கள் போட வேண்டாம் காய்ஸ். யார் லெவலில் ஹைஜீன் நீட்டாக இருக்குது காய்ஸ். இங்கே பாருங்க காய்ஸ், இங்கே பாருங்க ஜாச்சி சுபாஷ் சந்திர போஸ் அவர்கள் போருக்கு வந்துட்டு ப்ரிப்பேர் பண்ணுற இது ஃபோட்டோ. இதெல்லாம் பார்க்க முடியாது காய்ஸ், நம்ம நெட்டில் பார்க்கல, அதில் ஒரு சுவாரஸ்யமே இல்லை. ஆனால் இந்த மாதிரி எல்லாரும் ஃபோட்டோ இருக்கிற இடத்துல வந்துட்டு நம்ம பார்க்கறது ரொம்ப சூப்பராக இருக்குது. பாருங்க காய்ஸ், நோ ரிலீஜன். இங்கே பாருங்க, இந்தியாவின் மைந்தர்கள் நம் இந்தியராய் பிறந்தோம், நம் இந்தியராய் வாழ்ந்தோம், இந்தியாவுக்காக உழைத்திடுவோம் உழைத்திடுவோம் காய்ஸ். இந்த மாதிரி நம்மளும் ஒற்றுமையாக இருக்கணும், ஒற்றுமையாக தான் இருக்கிறோம். இந்த மாதிரி நம்ம நிறைய பண்ணணும் காய்ஸ். அதே மாதிரி பாருங்க, பார்த்துட்டே போகலாம் காய்ஸ். ஒவ்வொரு ஃபோட்டோ நிறைய இருக்குது, செம்மையா இருக்குது காய்ஸ். நமக்கு நான் எதிரே பார்க்கல. நண்பர்களே, இவங்க பேர் தான் அன்னி பெசன்ட். இவங்களை பத்தி கீழே நிறைய போட்டிருக்கிறாங்க நண்பர்களே. எல்லாத்தையும் பத்தி எல்லாத்துக்கும் பேராகிராஃபா அப்படியே அவங்க என்னென்ன பண்ணிக்கிறாங்க, அவங்க பர்த்டே டேட்டு அப்புறம் மறைவு அந்த டேட்டு எல்லா டேட்டும் போட்டு அவங்களோட வாழ்க்கை வரலாறே போட்டிருக்கிறாங்க நண்பர்களே. உங்களுக்கு யாரை தெரியுமோ அவங்கள வந்துட்டு நீங்க இங்க வந்து கீழே வந்து அவங்க பேரு படிச்சுக்கலாம். இங்கே வரும் பழைய கால சேரா இல்லை புதுச்சேரான்னு தெரில. சேர் பார்க்குறக்கே கொஞ்சம் பிரம்மாண்டமாக இருக்குது நண்பர்ல. இங்கே பாருங்க, இவர் தான் புலித்தேவன் மாமனார். இவர் வந்துட்டு வெள்ளையனே வெளியேறு வெள்ளையனே வெளியேறுன்னு சொல்லி குரல் கொடுத்து அந்த போருக்கு தலைவராக இருந்திருக்கிறாரு. அந்த சொல்லி தலைவராக இருந்திருக்கிறாரு. ராஜேந்திர பிரசாத் நிறைய பேர் இருக்கிறாங்க நண்பர்ல. நல்ல நம்மளோட தேசபக்தி தேசத்தோட தலைவர்களாக தான் இருந்திருப்பாங்க. இங்கே பாருங்க கைஸ், இவங்க ராணி வேலு நாச்சியார். இவங்க வந்துட்டு சிவகங்கையை சேர்ந்தவங்க. இவங்க வந்துட்டு போருக்காண்டி வாள் ஏந்தி
போர் 500 5000 பக்கத்தால வச்சு போர் நடத்திக்கிறாங்க. வீர பெண்மணி இவங்க ஃப்ரீடம் ஃபைட்டர் அண்டு எஜுகேஷன். அது நண்பர்களே காய்ஸ் இங்க பாருங்க, எல்லாம் ஃபுல்லா தேச தலைவர்கள், தேச தலைவர்கள், தேச தலைவிகள், வாழேத்திர வீரங்கள், வீர வீரர்கள், அதுக்கப்புறம் நிறைய தேசப்பற்று, காந்தி யூஸ் பண்ண பொருள் இன்னி நிறைய விஷயங்கள் இருக்குது காய்ஸ். நல்ல பொருள் ஹைஜீனிக்கா இருக்குது, நிறைய விஷயங்கள் இருக்குது காய்ஸ். இங்க பாருங்க, நீங்க வந்தீங்கன்னா ஒவ்வொன்றா அப்படியே படிச்சு கத்துக்கலாம் காய்ஸ். வேற லெவலான கலெக்ஷனா இருக்குது. நம்ம இவங்களை பத்தி நம்ம ஸ்கூல் புக்ல கூட படிச்சிருக்க மாட்டோம். இங்க மாமன்னர் வெண்ணி கடலை, இவர் பாருங்க வீரர் போல வாழை ஏந்தி குதிரையில ஏறி பட்டை கிளப்புறாரப்பா. காய்ஸ் இங்க பாருங்க, பகத்சிங். பகத்சிங் வந்து நம்ம 8th புக்ல சின்ன வயசு புக்ல இருந்தே ஃபுல்லா படிச்சிருப்போம் பகத்சிங். காய்ஸ் இவர் யாருன்னு தெரியுமல்ல காய்ஸ், ஒண்டி வீரன். நான் இவரை பத்தி நிறைய படிச்சுக்கிறேன் காய்ஸ். இவர் வந்துட்டு நம்ம தி ஜெனரல் ஆஃப் புலிதேவன் அண்டு ஃப்ரீடம் ஆஃப் ஃபைட்டர் காய்ஸ். இவர் தான் ஒண்டி வீரன் காய்ஸ். இவர் வந்துட்டு 2000 வீரர்களை போர் செஞ்சு ஜெயிச்சுக்கிறார் காய்ஸ். இவர் தான் முதல் வீரர் படை தளபதி காய்ஸ். இன்னி நிறைய வீடியோ இருக்குது காய்ஸ், இங்க பாருங்க காய்ஸ். ரொம்ப பழமையான ஒரு கதர் கதர் இருக்குது காய்ஸ். நல்ல இதுல தான் செஞ்சுக்கிறேன் காய்ஸ், நல்லா புதுசாக தான் செஞ்சுக்கிறேன் காய்ஸ். பசும்பொன் முத்துராமலிங்க தேவர், நிறைய பேர்த்தோட போட்டோ இருக்குது காய்ஸ். இது சொல்லிகிட்டே இருக்கலாம். நீங்கள் இந்த இடத்தையும் நீங்கள் டைரெக்டாக வந்து விசிட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நான் சொல்கிறதை விட உங்களுக்கு நீங்கள் உங்கள் வந்து படித்து பார்க்கும்போது தெளிவாக புரியும் காய்ஸ். ஒரு ஹிஸ்ட்ரி பற்றி உங்களுக்கு நிறைய விஷயம் இங்கே இருக்குது, அதை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கோணுன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன் காய்ஸ். நீங்கள் அதை பார்த்து லொக்கேஷன் எங்கே இருக்குன்னு பார்த்து மறக்காமல் இந்த இடத்துல வந்து விசிட் பண்ணுங்கள். நல்ல ஸ்கூல் காலேஜ் குழந்தைகள்லாம் இங்கே வந்து பார்க்கலாம். அவங்களுக்கு இந்த மாதிரி விஷயத்தையெல்லாம் சொல்லி கொடுக்கலாம் காய்ஸ். நம்ம ஸ்கூலில் உட்காந்து ஸ்கூலில் உட்கார வச்சு பேசுறதுக்கு இந்த மாதிரி வெளியே வந்து ஒரு அரண்மனைக்குள்ளே வந்த ஃபீல் இங்கே நீங்கள் சுற்றி பாருங்க, எப்படி சூப்பராக இருக்குன்னு. ஒரு அரண்மனை தான் காய்ஸ், வேற லால் ஒரு எப்படி சொல்கிறோன்னா ஒரு அரண்மனைக்குள்ளே வந்து நம்ம அதே ஃபீல் தான். இங்கே வரைங்க தூண், அப்புறம் மேட்டு, ஒரு ஹைஜீனிக்காக ஒரு ஃபீலு நல்லா இருக்குது காய்ஸ். நிறையா இருக்குது காய்ஸ். காய்ஸ் இங்க பாருங்க, இவங்க தான் கோயம்புத்தூரோட ஹீரோ சாமா காய்ஸ். இவர் எனக்கு இதுல ஒரே ஒரு ஆள் தான் தெரியும், இவர் தான் கக்கன். அப்புறம் காய்ஸ், நாட்டு விடுதலைக்காக தங்களுடைய உடல் பொருள் ஆவி அனைத்தையும் கொடுத்து போராடிய கொங்கு நாட்டு சுதந்திர போராட்ட வீரர்கள் வீர வணக்கம் செலுத்துவோம். வாழ்க்கை ஒருமுறை, அதை இந்த சமுதாயத்திற்காக, இந்தியா மக்களுக்காக, நாட்டுக்காக வாழ்வோம் என சபதமேற்றும் போது எப்படி இருக்குது காய்ஸ். நாங்க படிச்சபோது குஸ்பம்ஸ் ஆகுது காய்ஸ், வேற லெவல் ஆன ஃபீலிங்ஸ், வேற லெவல் காய்ஸ். நீங்க இங்க வாங்க, மறக்காம ஸ்கூல் படிக்கிற இந்த 6th படிக்கிறவங்க, காலேஜ் படிக்கிறவங்க எல்லாத்தையும் கூப்பிட்டு வந்து இந்த மாதிரி வந்து இந்த மாதிரி விசிட் பண்ணுங்க. ஃப்ரீ தான் இப்போ வேலை நடந்துட்டு இருக்குது காய்ஸ், அது வரைக்கும் ஃப்ரீயா இல்ல வருஷம் ஃபுல்லா ஃப்ரீயான்னு தெரியல. காய்ஸ் இங்க பாருங்க, அரிய வகையான போட்டோ காய்ஸ். 1925 எடுத்துக்கிற போட்டோ. அவருக்கு ஏதோ உடல்நிலையோ ஏதோ சரியில்லாத போது வைத்தியசாலைக்கு போயிருக்கிறாரு March 22 காய்ஸ். அதுக்கப்புறம் சென்னை ஏசியன் பிரிட்ஜில் ரயில் நிலையத்தில் காந்தியடிகள், ராஜீவ்காந்தியுமே காந்தியடிகள் 1936 காய்ஸ். பாருங்க இந்த மாதிரி ஃபோட்டோ வருங்க, வேற லெவலாக இருக்குது காய்ஸ். செம்மையான விஷயம் இது. அது போத்தனூர் ராமகிருஷ்ணா வித்யா 1934 எடுத்தது காய்ஸ், போத்தனூர் கிருஷ்ணா வித்யாலயா ஸ்கூல். காந்தி அவர்கள் ஊட்டிக்கு வந்தப்போ எடுத்த போட்டோ காய்ஸ், இல்லை பழங்காலத்து போட்டோ காய்ஸ். இங்கே காந்தி வந்துட்டு அப்போ வந்துட்டு சேர் போட்டு எவ்வளோ இதாக பண்ணிட்டுருக்குறாங்க. இவங்க தான் ஆப்பிரிக்கா தென்னாப்பிரிக்காவில் வந்துட்டு சிறை பிடிச்ச தமிழர்கள். அதுக்கப்புறம் நம்ம திரும்ப நாட்டுக்கு வந்தப்போ இவங்கெல்லாம் நமக்கு நாட்டுக்கு வேண்டி போராடினவங்க தான் எல்லாம்.
ரொம்ப சந்தோஷமா இருக்குது கைஸ். போட்டோங்கள்லாம் இருக்குது, பியப்படையர் வைக்கிற போட்டோங்க இருக்குது, செம்மையா இருக்குது கைஸ். 1933 எடுத்த போட்டோ இது. இது வந்து 1925 எடுத்தது. அப்பா, சென்னை கடற்கரையில் நடைபெற்ற மாபெரும் பொதுக்கூட்டத்தில் உரையாடுகிறார். அப்போ பாருங்க அவ்வளோ கூட்டம் பாருங்க கைஸ். எல்லாம் அப்போ கூட நின்றுட்டு கூட இல்லை, எல்லாம் உட்காந்துட்டு கேமரா பாருங்க, கேமரா வச்சுட்டு திருச்சிற்றாப்பள்ளி நிறையா சிறப்பான விஷயங்கள்லாம் இருக்குது பாருங்க. அவருக்கு பாருங்க நிறையா இது இருக்குது. அதுக்கப்புறம் கைஸ் இங்கே இருக்குங்க, வித்தியாசமாக இருக்குது கைஸ். எனக்கு முடிஞ்ச அளவுக்கு நான் சொல்லிட்டேன் கைஸ், ஏன்னா எனக்கு டியூஷனு அந்த அளவுக்கு எனக்கு பெருசாக வராது கைஸ். எனக்கு முடிஞ்ச அளவுக்கு ஒருத்தணும், முடிஞ்ச அளவுக்கு நான் சொல்லிட்டேன் கைஸ், பார்த்து ஒருத்தணும். இன்னும் நிறையா விஷயம் இருக்குது கைஸ். நீங்கள் வந்துட்டு இது வந்துட்டு நீங்கள் ஃபுல்லாக உள்ளே வந்து நீங்கள் இதை பார்த்து தெரிஞ்சிட்டிங்கன்னா இன்னும் உங்களுக்கு நிறையா புரியும் கைஸ். ரொம்ப சூப்பராக இருக்குது இங்கே கைஸ். இன்னும் நிறையா ஃபோட்டோஸ் இருக்குது கைஸ். கைஸ் பாருங்கள், காமராஜர், கர்மை வீரர் காமராஜர், மதிய உணவு அழைத்த தெய்வம் கைஸ். நிறையா இருக்கிறாங்க கைஸ், நிறைய பேர், நிறையா ஃபோட்டோஸ். இது நல்லா இருக்கு, இந்த வீடியோ உங்களுக்கு உண்மையில பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நீங்கள் இந்த இடத்துக்கு கண்டிப்பாக நீங்கள் வந்து இந்த இடத்துல விசிட் பண்ணி குழந்தைகள் எல்லாம், ஸ்கூல் படிக்கிற குழந்தைங்க எல்லா குழந்தைகள் எல்லாம் கூப்பிட்டு வந்து நீங்கள் இந்த இடத்துக்கு பார்த்து எல்லாத்துக்கும் நிறையா விசிட்டி சொல்லி கொடுத்து வரலாற்று தலைவர்களே எல்லாம் நீங்கள் மறக்காமல் இதில் வந்து இந்தியாவுக்கு வேண்டி ஒவ்வொரு போராளிகளோட ஃபோட்டோஸு எல்லாமே சுற்றியும் இருக்குது. நீங்கள் வந்து இந்த இடத்துல வந்து கரெக்டாக இடத்து லொக்கேஷன் நான் கொடுக்குறேன், நீங்கள் வந்து பார்த்து இந்த இடத்துக்கு வந்து தெரிஞ்சுக்கோங்க கைஸ். இவங்களை பற்றி இந்த இடத்துல நிற்கும்போது நமக்கே அப்படியே மெய் சிலிருக்குது. அங்கெல்லாம் போய் அது சின்ன சின்ன விஷயமெல்லாம் படிக்கிறது பிடிக்கிறது அப்படின்னுங்கிறது. நீங்கள் வந்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து பாருங்கள், இந்த மாதிரி பழங்காலத்து பொருளெல்லாம் வச்சுக்கிறாங்க. எவ்வளோ ஃபோட்டோ, கிட்டத்தட்ட ஒரு 100-150 இருக்குமா, ஒரு 200 ஃபோட்டோ பக்கத்தால் வச்சு, ஒரு 200 ஃபோட்டோ இந்த சைடு பார்த்தீங்கன்னா டபுள் சைடு வச்சுக்கிறாங்க கைஸ். இன்னும் வேலை, கட்டுமான வேலை நடந்துகிட்ருக்குது, இடம் சுத்தமாக இருக்குது. இன்னும் கொஞ்ச நாளில் வந்துட்டு வேலை முழுசாக முடிஞ்சிடும், அதுக்கப்புறம் எல்லோரும் வரலாம், இன்னும் நிறையா மாற்றங்கள்லாம் நடக்கும் கைஸ். அதுக்கப்புறம் இது பார்க்குறதுக்கு எப்படி சொல்கிறாங்கன்னு தெரியுங்களா, ஒரு செம்மன் கோட்டை சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி செம்மன் பில்டிங்கிற மாதிரி இருக்குது கைஸ். அந்த ஒரு இதில் வடிவமைச்சிருக்கிறாங்க. வேறு லெவலாக ஆனால் ஹிஸ்ட்ரி பற்றி தெரிஞ்சுக்கணும். இவங்களை பற்றி இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க, படிக்கிற குழந்தைங்க, பொதுநலவாதிகள் இவங்கெல்லாம் வந்து பார்க்கலாம் கைஸ். அதுக்கப்புறம் இது வந்துட்டு நம்ம தான் எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்கிற கைஸ். இங்கே பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குதுன்னு, வேறு லெவலான விஷயங்க. வந்துட்டு இவ்வளோ நேரம் பிளாட்ஃபார்ம் வியூ தான் காட்டிட்டு இருந்தேன், இப்போ வந்துட்டு ஒரு அரண்மனைக்கு மேலே வந்த மாதிரி ஒரு ஃபீலிங்ஸு, ஃபுல்லாக உங்களுக்கு ஃபுல் வியூ காட்டுற மாதிரிங்க. அப்பா வேறு லெவல் கைஸ். எப்படி நான் சொல்கிறேன்னா, பாகுபலியில் இந்த இப்போ மேலே நின்று நின்று போர் தொடுக்கிற மாதிரி இருக்குது கைஸ். பார்த்துருக்குறமே தவிர இவ்வளோ நாள் இப்போ மேலே ஏறினது இல்லை. அரண்மனை மேலே ஏறின ஃபீலு அப்படியே இந்த ஒரு வாழேந்து நின்னம்னா வச்சுக்காங்க, ஒரு வாழேந்து இப்படி நின்னம்னா வச்சுக்காங்க, போர், ஆமாம் போர் அப்படின்னுங்கிற மாதிரி இருக்குது கைஸ். வேறு லெவல். அந்த பாகுபலியில் இந்த இது கொண்டுட்டு வந்து போடுவாங்கல்ல நமக்கு கைஸ், ரொம்ப ஒரு முக்கியமான விஷயத்தையும் இல்லை இல்லை பார்க்கணும். நமக்கு இதுக்கு அரண்மனைக்கு வேண்டி நம்ம வெளியே போகணும், அங்கே போகணும், இங்கே போகணுன்ட்டுல ரொம்ப பக்கத்தாலேயே உக்கடத்துலேருந்து எவ்வளோ கிலோமீட்டர் இருக்குது, உட்காரத்துலேருந்து எப்படியும் ஒரு 15 கிலோமீட்டர் தான் கைஸ். வந்தீங்கன்னா அருமையாக வந்துட்டு இந்த விஷயத்தெல்லாம் பார்த்துட்டு வேறு லெவல் லொக்கேஷன். இங்கே பாருங்கள் இந்த சைடு ஃபுல்லாக மரம். இந்த எனக்கு கைஸ் எனக்கு விஷயம் என்ன தெரியுங்களா, இந்த இடத்துல வந்துட்டு இந்த பாக்கு மரம் வந்துட்டு ஒரு இன்னும் ஒரு அரண்மனை ஃபீல் எச்சா கொடுக்குது. ஏன் தெரியுங்களா, நீங்கள் இந்த கலரை பாருங்கள், இந்த கலர் உங்களுக்கு வந்துட்டு நார்மலாக தெரியல, ஆனால் இது ஒரு அரண்மனை கலர், கோல்டு கலர் மாதிரி இருக்குது கைஸ். எனக்கு இது இந்த கலரு, இது இந்த இலையெல்லாம் பார்க்கும்போது ஒரிஜினலாகவே ஃபீல் ஆகுது எனக்கு, ஒரு அரண்மனை மேலே தான் நிற்கிறோம் அப்படின்னுங்கிற மாதிரி. அந்த மாதிரி அவங்க கட்டிக்கிறாங்க, அது வேறு லெவலுங்க. நீங்கள் முழுசாக இந்த இடத்துக்கு வந்து சுற்றி பாருங்கள். நேஷ்னல் ஹைவேஸ் இங்கே தான் இருக்குது கைஸ், NH-47, அதுக்கு பக்கத்தாலே இங்கே இருக்குது, ஒட்டியே இருக்குது. செம்மன் கலரில் தேசிய கொடி கட்டியிருப்பாங்க, பெருசாக இருக்குது, வேறு லெவலான லொக்கேஷன் ஸ்பாட்டு. ஹிஸ்ட்ரி கற்றுக்கலாம் கைஸ். கைஸ் இங்கே பாருங்க வேறு லெவல், மஞ்சள் போட்டுருக்குறாங்க கைஸ், வேறு லெவலாக இருக்குது. அப்படியே இங்கே நின்று இப்படி பார்த்துட்டு அப்படியே இங்கே பேசும்போது அப்படியே ஒரு அரண்மனை ஃபீல் கிடைக்குது. அப்படியே ஏதோ நம்ம அரண்மனையில் நின்றுருக்குற மாதிரி கைஸ். இன்னும் கட்டுப்பாட பயணங்கள்லாம் நடக்குது கைஸ். இந்த இடத்துல நின்று பார்க்குறக்கு இந்த
ஆனா என்ன விட்டு போனா இந்த அந்த ஃபீல் கிடைக்கிறது காய் சும்மெல்லாம் எப்படி சொல்றதுன்னா ஜர்க்கின்னு ஒரு நிமிஷம் இருங்க அப்படியே பாருங்க காய் நான் பண்ணி காட்டுறேன். இதுதான் என்னோட ஜர்க்கினோட இது. அது நான் இப்படி போட்டுது இப்படி நிற்கும் போது அப்படியே எனக்கு ஒரு அரண்மனை ஃபீல் கிடைக்கிது காய் சும்மையில அந்த தந்தர தந்தர மர்தி மர்தி அந்த ஃபீல் காய் சும்மையில சொல்றேன் வேற லெவலுங்க. கோயம்புத்தூருக்குள்ள இப்படி ஒரு இடம் பக்காவா இருக்குது காய்ஸ். வந்து பார்த்துட்டு நல்லா ஹிஸ்டரியை பத்தி தெரிஞ்சுட்டு தேச தலைவர்களை பத்தி தெரிஞ்சுட்டு வேற லெவலாக என்ஜாய் பண்ணிட்டு போகலாம். இப்போ பாருங்க எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லை, சைலன்ஸா இருக்குது. எப்படி அரண்மனைதான் காய்ஸ், அரண்மனை நிற்கிற மாதிரி வந்து போகுது. அரண்மனை லக்ஸுரி ஃபீல்ஸ் கிடைக்குது காய்ஸ் வேற லெவல். எங்க எப்பப்போ காடுக்கு டைம் 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 காலையிலங்க 8 மணிலிருந்து 9 மணி வரைக்கும்ண்ணா. காலையில் 8 மணிலிருந்து இது டயட் எல்லா நேரமும் இருக்கு, எப்பயுமே வரலாம். வந்து போகிறாங்களா சார்? ஞாயிற்றுக்கிழமை வராங்க. மேலே இதெல்லாம் 2 வருஷம் ஆயிரு ரெடி ஆயிரு. நான் இங்கே தாக்கா மதுக்கரை இல்லை வீடியோ போயிருக்கா நாளை பார்ப்பாங்க. வரும் 30-40 மேலே பார்ப்பாங்க. கோயம்புத்தூருக்குள்ளே பார்ப்பாங்க வருவாங்க, நிறைய பேர் வருவாங்க. சுத்தமாக இருக்கணும் வரக்கா கைஸ். ஒரு வழியாக எல்லாத்தையும் சுற்றி பார்த்தாச்சு கைஸ். எங்களுக்கு ஃபுல்லாக சந்தோஷமாக இருக்குது கைஸ் பார்த்தது எல்லாமே பார்த்து. ஹிஸ்ட்ரி பற்றினாலே எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். நான் வந்துட்டு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணதை கூட நான் படித்தது ஜாஸ்தி கைஸ். அதே மாதிரி நீங்களும் வாங்க குழந்தைகளுக்கு வந்துட்டு ஜாலியாக அந்த மாதிரி ஃபன் பண்ணிவிட்டு இங்கே வந்துட்டு ஹிஸ்ட்ரி பற்றி தெரிஞ்சுக்கலாம் கைஸ். நம்ம வெளியே எங்கெங்கன்னு போகிறக்கு நம்ம ஊரில் இருக்கிற விஷயத்தையும் நம்ம வந்துட்டு மாஸ் பண்ணி விட்டால் தான் கைஸ்ண்ணா. நமக்கு வெளியே இருந்த ஆளுங்க வருவாங்க. அதே மாதிரி வேறு லெவல் கைஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். தெரிஞ்சவங்க தெரியாதவங்க எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி உங்கள் ஹிஸ்ட்ரி பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிற ஃப்ரெண்ட்ஸு பின்னலுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். கோயம்புத்தூருக்குள்ளே என் லொக்கேஷன் உங்களுக்கு சொல்கிறேன். வெளியே ரோட்டுக்கு போயிட்டு நான் உங்களுக்கு டைரெக்டாக லொக்கேஷன் காட்டுறேன் கைஸ். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி நிறைய வித்தியாசமான வீடியோ வரும். நம்ம வந்துட்டு ஹால் வீடியோ ஐநோ அப்படிங்கிற மாதிரி A to Z கைஸ் வேறு லெவல் பண்ணுறோம். பட்டாய் கிளப்புற கைஸ் கைஸ் குழந்தைகளுக்கு விளையாடுற மாதிரி எல்லாம் நல்லா இருக்குது கைஸ் சும்மேல. நீங்கள் ஒரு சண்டே டயத்தில் வந்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் வேறு லெவலான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும் கைஸ். வேறு லெவல் குழந்தைங்க விளையாடுற மாதிரி இங்கே பாருங்க. ஏதோ லன்ச்சு ஏன்னா ஏதோ சின்ன ஸ்நாக்ஸ் ஏன்னா சாப்பிட்ற மாதிரி சின்ன ஸ்நாக்ஸ் சாப்பிட்டாலும் குப்பை மட்டும் போட்டுறாங்க. பிளாஸ்டிக் பொருளெல்லாம் அங்கேயும் நல்லா நீட்டாக இருக்குது கைஸ். யாரும் பெருசாக ஆளுகள் இல்லை, ஆனால் வேலை செய்கிறவங்க மட்டும்தான் இருக்கிறாங்க. ஆனால் அதை நல்லா சுத்தமாக வச்சுருக்கிறாங்க. இதே சுத்தமாக இருக்குதுன்னு நினைக்கிறேன். இன்னும் நிறையா வாங்க கைஸ், நிறைய பேர் வந்து இந்த இடத்தையும் சுற்றி பாருங்கள். வேறு லெவலாக இருக்குது, செம்மையான ஒரு லொக்கேஷன். ஸ்பாட்டுன்னா ஸ்பாட்டு வேறு லெவல் ஸ்பாட்டு. ஃப்ரெண்டே ஒரு கல் சரியான வீடு கைஸ். இது எப்படி பார்த்து எப்படி கரெக்டாக அப்படியே ஸ்கொயராக இருக்குதுன்னு சேஃபாக தூக்கிலாமா. இங்கே வந்து டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கு தர்றேன், கரெக்டான லொக்கேட் உங்களுக்கு லிங்க்கில் தர்றேன். நீங்கள் அதை சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா கரெக்டாக இந்த இடத்துக்கே வரும். வந்து பார்க்கலாம், வந்து விசிட் பண்ணுங்கள். அங்கே இருக்கிறவங்களும் சொன்னாங்க கூட்டம் வர்றாங்க, நிறைய பேர்த்தையும் நீங்களும் போய் சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னாங்க. நான் அதுக்கு வேண்டியே சொல்கிறேன், வந்து பாருங்க. இந்த மாதிரி விஷயத்தையும் மிஸ் பண்ண வேண்டாம். வந்து பார்த்து போனால் அவங்களுக்கும் ஒரு இது இருக்குது, நம்ம ஆள் வரான்னு சொல்லி அவங்களும் நீட்டாக வச்சுப்பாங்க. வேறலாம்